1981 சென்னைக்கு ட்ரெயின்ல வித்தவுட்ல வந்தவர் தான் வி கே டி பாலன். இன்னைக்கும் அவர் வித்தவுட் தான், ஆனா விமானத்துல. எஸ், இன்னைக்கும் அவர் இந்தியாவில எந்த நகரத்துக்கு வேணும்னா டிக்கெட் இல்லாம சிறப்பு விருந்தினரா பயணிக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா விமான நிறுவனங்களும் அவரை கௌரவிச்சிருக்கு. இவரை பத்தின சக்சஸ் ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஆடியோ சக்சஸ் ஸ்டோரி நம்பர் 3. திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல சலவை தொழில் செய்யக்கூடிய குடும்பத்துல பிறந்தவர் தான் வி கே டி பாலன் அவர்கள். ரொம்பவும் வறுமையான குடும்பம். கிராமத்துல இருக்கிறவங்க தான் வீட்டுல சாப்பிட்டுட்டு மீதமான உணவை கொடுத்தாதான் அவருக்கு சாப்பாடு. இந்த நிலைமை மாறணும், ஒரு எம்ஜிஆர் சிவாஜி போல மிகப்பெரிய நடிகனா மாறணும்னு ஆசைப்பட்டு வீட்டுல கூட சொல்லாம ரயில் ஏறி சென்னைக்கு வந்தாரு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, அது உண்மைதான். ஆனா வந்த உடனே வாழ வச்சிடாது. இவன் எந்த அளவுக்கு புகழுக்கு தகுதியானவன்னு உங்களை சோதிக்கும். நம்ம எந்த அளவுக்கு சோதனைகளையும் தடைக்கற்களையும் தாண்டறமோ அதை விட அதிகமான உயரத்துல புகழோட உச்சியில வாழ்க்கை உங்களை உட்கார வைக்கும். ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர் கோடம்பாக்கத்துல சினிமா சான்ஸ் தேடி அலைஞ்சாரு. வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா என்ன? சுத்தமா வாய்ப்பு கிடைக்கல. சரி, நடிக்கத்தான் வாய்ப்பு கிடைக்கல, ஏதாவது நடிகர்களை பார்த்து அவங்க கிட்ட வேலை பார்க்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. பசி கொடுமை தாங்கல, பல நாள் பட்னி எக்மோர் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல தான் தங்கியிருந்தாரு. சரி, இனி நடிப்பே வேணாம், ஏதாவது வேலைக்கு போகலாம்னு எக்மோர் சுற்றியுள்ள பகுதிகளில் போய் வேலை கேட்டா முன்பின் தெரியாதவங்களுக்கெல்லாம் வேலை தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பல நாள் பட்னியாவே இருந்திருக்காரு. எக்மோர்ல இருக்கிற ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான் அவரோட வீடாவே மாறுச்சு. அங்க இருக்கிற ரிக்ஷாக்காரர்கள், பிக் பாக்கெட்காரங்க, தொழுநோயாளிகள், பிச்சைக்காரங்களோட அவர் படுத்திருந்தார். ஒரு நாள் அவர் அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது போலீஸ் அங்க படுத்து தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் லத்தியால் அடிச்சு எழுப்பி லைன்ல நிக்க சொன்னாங்க. எதுக்கு இப்படி வரிசையில நிக்க சொல்றாங்கன்னு தெரியாம பசியோட பாதி தூக்கத்துல சோர்ந்து போய் நிக்கிறாரு வி கே டி பாலன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது போலீஸ் இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் சந்தேக கேஸ்ல உள்ள தள்ள போறாங்கன்னு. பல நாள் பசி கொடுமை பாதி தூக்கம் இருந்தாலும் இவருக்கு எங்க இருந்து திடீர்னு இவ்வளவு சக்தி வந்துச்சுன்னு தெரியல. நான் ஜெயிலுக்கு போறதுக்காக பிறந்தவன் இல்லைன்னு திடுத்திடுன்னு அந்த லைன்ல இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஓடுறத பார்த்த ஒரு போலீஸ்காரர் அவரை துரத்த இன்னும் படுவேகத்துல ஓடினாரு வி கே டி பாலன். மவுண்ட் ரோட் பக்கத்துல இன்னும் சில பேர் பிளாட்ஃபாரத்துல தூங்கிட்டு இருந்தாங்க. இவர் போலீஸ்காரருக்கு தெரியாம அவங்களோட போய் படுத்துட்டாரு. காலையில இன்னொருத்தர் இவரை தட்டி எழுப்புறாரு. ஐயோ போலீஸான்னு இவரு பதறி போய் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒரு 20 பேர், பின்னாடி ஒரு 100 பேர்னு நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா இடம் இதுன்னு நிமிர்ந்து பார்த்தாரு. பார்த்தா அமெரிக்க துணை தூதரகம்னு போர்டு போட்டுருந்துச்சு. அப்பத்தான் அவருக்கு புரியுது, இது பிச்சைக்காரங்க படுத்திருக்க கூட்டம் இல்ல, அமெரிக்கா போறதுக்கு விசா வாங்கறதுக்காக பிளாட்ஃபார்மத்துல படுத்திருக்க கூட்டம்னு. அதுக்குள்ள அவரை தட்டி எழுப்பினவர், தம்பி எனக்கு இந்த இடத்த தரியா, நான் உனக்கு காசு தரேன்னு கேட்டாரு. எவ்வளவு தருவீங்கன்னு பாலன் கேட்டாரு. 2 ரூபாய் தர்றேன்னு சொன்னாரு. 2 ரூபாய வாங்கிட்டு அவருக்கு அந்த இடத்த விட்டு கொடுத்தாரு. அதுதான் அவர் சென்னை வந்து சம்பாதிச்ச முதல் காசு. பல நாள் பட்னி கிடந்தவர் அன்னைக்கு தான் ஃபுல் மீல்ஸ் வாங்கி வயிறார சாப்பிட்டார். பிறகு இப்படி தினமும் தூதரகம் முன்னாடி போய் பிளாட்ஃபாரத்துல இடம் பிடிச்சு தர்றதையே தன்னுடைய வேலையா மாத்திக்கிட்டாரு வி கே டி பாலன். சாயங்காலமே போய் இடம் பிடிக்கிறது, கர்ச்சி வச்சு இடம் பிடிக்கிறது, கல்லு வச்சு இடம் பிடிக்கிறதுன்னு 4-5 இடங்களை பிடிச்சு வச்சாரு. 2 ரூபாய், 4 ரூபாய் ஆச்சு, 4 ரூபாய், 10 ரூபாய் ஆச்சு. இவர் இங்க வந்து இப்படி தினமும் இடம் பிடிக்கிறத பார்த்த பல டிராவல் ஏஜென்ட்ஸ் அவரோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுல ஒரு டிராவல் ஏஜென்ட், தம்பி இங்க விசா எடுக்க வர்றவங்களுக்கு அமெரிக்கா போக நம்ம டிராவல்ஸ் மூலமா நீ டிக்கெட் வாங்கி கொடுத்தா உனக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 9% கமிஷன் தர்றேன்னு சொல்றாரு. 9%ன்றது பெரிய தொகை, ஆனா எப்படி அதிகமான டிக்கெட்டுகளை விற்கிறதுன்னு யோசிச்சு ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தாரு வி கே டி பாலன். அது என்னன்னா, பயணிகள் கிட்ட என்கிட்ட நீங்க டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு 5% தள்ளுபடியில வாங்கி தர்றேன்னு சொன்னாரு. அதாவது அவருக்கு கிடைச்ச 9% கமிஷன் ரேட்டை 5% பயணிகளுக்கு கொடுத்துட்டு வெறும் 4% மட்டும் தனக்கு கமிஷனா எடுத்துக்கிட்டாரு. இதன் மூலம் அவரால் அதிக டிக்கெட்டுகளை விற்க முடிஞ்சது. இந்த மாதிரி நைட்ல இடம் பிடிக்கிறது, காலையில டிக்கெட் விற்கிறது, பிறகு அந்த டிராவல் ஏஜென்சில ஆபீஸ் பாயா வேலை பார்க்கறதுன்னு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவர் ஆபீஸ் பாயா வேலை பார்த்த டிராவல் ஏஜென்சி ஆப்போசிட்ல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருந்துச்சு. அங்க ராஜன் ஒருத்தர் சினிமா ஷூட்டிங்க்கு எல்லாம் போற ஒரு போட்டோகிராஃபர். அவர்கிட்ட பேச்சு கொடுத்து என்ன ஒரு நாள் சினிமா ஷூட்டிங் கூட்டு போறீங்களான்னு கேட்டாரு. ராஜனும், சரி நாளைக்கு ஒரு பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல்ல ஷூட்டிங் இருக்கு, உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. வி கே டி பாலன் ஆச்சரியத்தோட, 5-ஸ்டார் ஹோட்டல்லையா, அங்கெல்லாம் என்ன உள்ள விடுவாங்களான்னு கேட்டாரு. நான் என்னோட அசிஸ்டன்ட்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போறேன், நீ தயங்காம வான்னு ராஜன் சொன்னாரு. 5-ஸ்டார் ஹோட்டலை பார்க்க போறோன்ற பயங்கர ஆர்வத்தோட வி கே டி பாலன் அவரோட கிளம்பி போனார். சரியா ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது
விகேடி பாலன் அவர்களை மட்டும் இந்த பையனை உள்ள விட முடியாதுன்னு செக்யூரிட்டி தடுத்து நிறுத்திட்டான். ஏன் இவனை உள்ள விட முடியாது? இவன் என்னோட அசிஸ்டன்ட், நான் யாருன்னு தெரியுமான்னு எகிர்னாரு ராஜன். யாரா இருந்தாலும் ரப்பர் செருப்போட உள்ள விட முடியாதுன்னு செக்யூரிட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். ராஜன் எப்பவுமே ஷூ போடுற பழக்கம் உள்ளவர். விகேடி பாலனையும் ஷூ போட்டு வரணும்னு சொல்ல அவர் மறந்துட்டார். பெரிய அவமானத்தோட விகேடி பாலன் வெளியே வந்தார். இந்த நிலைமையை மாத்தணும்னு வெறித்தனமா உழைக்க ஆரம்பிச்சார். அவர் எந்த அளவுக்கு வெறித்தனமா உழைச்சார்னு சொல்ல ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். 1980களில் ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பக்கூடிய பயணிகளுக்கான விசா, டிக்கெட் போன்றவற்றை சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த ஒர்க்கை ஒரு டிராவல் ஏஜென்சி விகேடி பாலன் சாருக்கு கொடுக்குது. பாலனும் வழக்கம் போல சென்னையிலிருந்து சாயங்காலம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல கிளம்புறாரு. அதிகாலையில ஒரு சத்தம், என்னடான்னு எழுந்து வந்து பார்த்தா ட்ரெயின் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துக்கு முன்னாடியே நிக்குது. வண்டியில ஏதோ ப்ராப்ளம், இதுக்கு மேல வண்டி ஒரு அடி கூட போகாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் கையில இருக்கிற விசா டிக்கெட் கொண்டு போய் ஏஜென்ட் கிட்ட கொடுத்தாதான் அங்க இருக்கக்கூடிய பயணிகள் கப்பல் ஏறவே முடியும். ட்ரெயின் கிளம்பல, அதனால நானும் வரலன்னு மத்தவங்கள போல சாக்கு போக்கு சொல்ல விரும்பல பாலன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணிய ராகப்பெறின்ற வள்ளுவர் வாக்குக்கினையா எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு துணிச்சலான முடிவெடுத்தாரு பாலன். பாம்பன் பாலத்துல எப்படியும் ரெண்டு பக்கமும் தண்டவாளம் இருக்கும், ஸ்லீப்பர் கட்டைகள் இருக்கும், கருங்கல் ஜல்லி இருக்கும். பாலத்துல நடந்தே போயாவது விசாவையும் டிக்கெட்டையும் கொண்டு போய் டிராவல் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துடணும்னு முடிவெடுத்தாரு. அதிகாலை நேரம் பைய முதுகுல மாட்டிக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. உயரமான பாலத்துக்கிடையே ஸ்லீப்பர் கட்டை தண்டவாளம் எல்லாம் இருக்கு, ஆனா நடுவுல கருங்கல் ஜல்லி இல்ல. ரெண்டு கட்டைகளுக்கும் நடுவுல வெறும் இடவெளிதான் இருக்கு. கீழே பார்த்தா ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல். பாலம் ரெண்டா பிரியக்கூடிய நடுப்பகுதி வரைக்கும் வந்துட்டாரு. அதுக்கு மேல ஸ்லீப்பர் கட்டையில வெறும் கிரீஸ்ல கால் பயங்கரமா வழுக்குது. அதிகாலை நேரம்ன்றனால காத்து புயல் போல வீசுது. கடல்ல இருந்து அல சுனாமி போல கிளம்பி தண்டவாளத்தை தாக்குது. உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. கிரீஸ்ல கால் வழுக்கிறனால அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இருந்தாலும் எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிக்கணும்ன்ற மன உறுதி. கிரீஸ்ல படுத்து தண்டவாளத்துல கைகளையும் ஸ்லீப்பர்ல காலையும் மாறி மாறி வச்சு தண்டவாளத்தை தவழ்ந்தே கடக்கிறாரு. அவர் சட்டையெல்லாம் வெறும் கிரீஸ். அவர் பாலத்தை கடக்கவும் சூரியன் உதிக்கவும் சரியா இருந்தது. ஒரு வழியா கப்பல் கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே துறைமுகத்துக்கு வந்துட்டாரு பாலன். அவர் பார்த்ததும் டிராவல் ஏஜென்ட் ஓடி வந்து பையன் வாங்கிட்டு பயணிகளுக்கு விசாவையும் டிக்கெட்டுகளையும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கிரீஸோட இருந்த பாலனை பார்த்த மற்ற ஏஜென்ட்டுகள் அவரை சூழ்ந்துகிட்டு அவரோட த்ரில்லிங்கான கதையை கேட்டாங்க. அன்னைக்கு பாலத்தை கடந்து வந்த ஒரே ஆள் பாலன் தான். இவரை நம்பி என்ன வேலை வேணா கொடுக்கலான்னு மற்ற ஏஜென்ட்டுகள்லாம் அவரோட அட்ரஸையும் போன் நம்பரையும் கேட்டு வாங்கிட்டு அதிகமான வணிக வாய்ப்புகளை பாலனுக்கு அள்ளி வழங்கினாங்க. அவரோட ஏஜென்ட் அவர் எடுத்த இந்த ரிஸ்க்குக்காக அவருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அன்னைக்கு தேதியில அது ரொம்ப பெரிய தொகைங்க. அவர் எடுத்த இந்த ரிஸ்க்குனால ஏராளமான வணிக வாய்ப்புகள் அவருக்கு குவிஞ்சுது. இதனால 1986 ஜனவரி 17 மன்னடியில 1000 ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து மதுரா டிராவல்ஸ் தொடங்குறாரு விகேடி பாலன். 2 வருடங்கள் இந்த டிராவல்ஸ் நார்மலா போய்கிட்டு இருந்தது. 1988 சீர்காழி கோவிந்தராஜனை வச்சு ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு கச்சேரி நடத்துறாரு. அது மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதன் பிறகு வெளிநாடுகள்ல நடக்கிற கலை நிகழ்ச்சிக்கு பிரபலங்களை அனுப்புறதுதான் மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தோட முக்கிய வேலையா அமையுது. இந்தி மற்றும் தமிழ் திரைப்பிரபலங்களை வச்சு 300க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை 25க்கும் மேற்பட்ட நாடுகள்ல பாலன் சார் நடத்தியிருக்காரு. இதனால வெளிநாடுகள்ல அதிக கலை நிகழ்ச்சி நடத்திய இந்திய டிராவல் நிறுவனம் மதுரா டிராவல்ஸ்னு பேர் பெற்றுச்சு. இந்த சாதனை இன்னமும் லிம்கா புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கு. பிறகு 1998 மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்தோட விற்பனை 22 கோடியை தாண்டி ஒரு புது சாதனையை படைக்குது. இவர் பல நாடுகளுக்கு சுற்றி பல அனுபவங்களை பெற்றவர்ன்றனால பல பல்கலைக்கழகங்கள்ல சுற்றுலாத்துறைக்கான படிப்புல சிலபஸ உருவாக்குறாரு. இந்திய சுற்றுலாத்துறையிலையும் இவரோட பங்கு மிக அதிகம். 2002 ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களுக்கெல்லாம் அந்த நட்சத்திர அந்தஸ்தை வழங்குறதுக்காக 6 பேர் கொண்ட ஒரு குழுவை அரசாங்கம் நியமிக்குது. இந்த குழுவோட முக்கிய பதவியில் இருக்காரு விகேடி பாலன். ஒரு ஹோட்டலை விசிட் பண்றதுக்காக கார்ல போய் இறங்குறாரு. அந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர்ல இருந்து செஃப் வரைக்கும் அத்தனை பேரும் பூங்கத்தோட வரவேற்கிறாங்க. அது எந்த ஹோட்டல் தெரியுமா? ரப்பர் செருப்போட உள்ள வர அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களே அந்த ஹோட்டல் தான். பியூட்டி என்னன்னா, அன்னைக்கும் அதே வேஸ்டி சட்டை ரப்பர் செருப்போட தான் மாசா என்ட்ரி ஆகிறாரு விகேடி பாலன். சூப்பர் இல்லைங்க? வாழ்க்கைனா இப்படி இருக்கணும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு மதுரா டிராவல்ஸ் நிறுவனத்துடைய விற்பனை மட்டும் 100 கோடிக்கும் மேல. இதுதாங்க விகேடி பாலன் அவர்களுடைய வெற்றி கதை. எந்த ஒரு வெற்றி கதைகள்ல இருந்தும் நம்ம சில விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். விகேடி பாலன் அவர்கள் வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேங்க.